கஜா புயல் தாக்கி 30 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட கிராமங்கள் இன்னும் குடிநீர் மின்சாரமின்றி தவித்து வருகின்றன. வீடுகளின்றி சாலைவோரம் பொங்கி சாப்பிட்டு வரும் குடும்பங்களின் துயரங்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கஜா புயல் தாக்கிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் சேதமடைந்த கீற்றுக்களை மாற்றிவிட்டு புதிய கீற்றுக்கள் அல்லது ஓடுகள் போடுவதற்கு பொருளாதார வசதியின்றி பொதுமக்கள் தவிக்கின்றனர். வீடுகளை இழந்தோர் சாலையோரம் சமைத்து உண்டு உறங்கி வாழ்ந்து வருகின்றனர். வீடு இல்லாம ரோட்ல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது அரசாங்கத்துல எதுவும் கொஞ்சம் உதவி பண்ணாக்கா வீடு கட்டிக்குவோம். எங்க பொருளெல்லாம் சேதமாயிட்டு இதுக்கு மேல்பட்டு நாங்க இந்த மாதிரி வீடு கட்டினா நாங்க விவசாயம் தான், நாங்க ஒண்ணும் வேலையெல்லாம் பார்க்கல, விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து விவசாயமும் கிடையாது, இப்ப வீட்டுலதான் வந்துகிட்டு இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயல் தாக்கிய முதல் வாரத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த மின்வாரிய தொழிலாளர்கள் 15 நாட்கள் அயராது உழைத்ததன் காரணமாக நகர பகுதிகள் முழுமையான மின்சாரம் பெற்று நிலைமை சீரடைந்தது. ஆனால் பெரும்பாலான கிராமங்களுக்கு இன்னும் மின் விநியோகம் வழங்கப்படவில்லை. மின்சாரமின்றி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு நீரேற்ற முடியாமல் குடிநீர் விநியோகமும் நடைபெறவில்லை. மின்சாரமின்றி மாணவர்கள் படிப்பதற்கு பெரும் சிரமப்படுகின்றனர். வீட்டுக்கான பணம்லாம் ஏற்றி விடுறேன்னு சொல்லி விவோ வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் கவர்மெண்டில் அக்கௌண்டில் வந்து எந்த பணமும் ஏற்றி விடவே இல்லை. இன்ன வரையும் பக்கத்தில் மரம்லாம் விழுந்து வயல்லாம் நிறையா இருக்குது, பாம்பு பூச்சி பூராலாம் நிறையா வருது. பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்குறோம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள அனுப்புகிறோம், கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கரண்ட் இல்லாமல் நைட்டில் பிள்ளைங்களை வச்சுட்டு கொசுக்கடியில் இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து சேர வேண்டிய நிவாரணம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அனுப்புனா நல்லாயிருக்கும். நிவாரண நிதி உதவி விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதே திருவாரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. நிதி உதவி கிடைத்தாலும் அரசு மீட்புப் பணிகளை விரைந்து செயல்படுத்தினால் மட்டுமே மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும்.